உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு நல்ல பேர் எடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கணுமா, உங்களை யார் பார்த்தாலும் லைக் பண்ணுமா, அப்போ இந்த 4 டிப்ஸை மறக்காமல் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் மாலை போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணோம்னா நிறையா இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் ஒருத்தரை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வழிகள் ஏகப்பட்டது இருக்குது. நான் மெயினான 4 வழிகளை மட்டும் சொல்கிறேங்க இந்த வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துருச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதற்கடுத்தது இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஒருத்தர் வந்துட்டு பேசக்குள்ள அவங்க சொல்கிறத நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அவங்கள பார்த்து பேசுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசக்குள்ள எங்கேயோ நீங்கள் பார்த்துட்டு பதில் சொல்கிறது, இல்லை நீங்கள் செல்லு நோண்டுறது, இல்லை வேறு ஏதாவது பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு, இல்லை பர்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. ஒருத்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப வந்துட்டு கான்சியஸாக இருக்கணுங்க. ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசக்குள்ள காது கொடுத்து கேட்கணும். அவங்க முடிக்கிற வரைக்கும் சரி ஓகே ஆ அப்படி ஆ இந்த மாதிரிலாம் வந்து டக்கு டக்குன்னு கேள்வி கேட்கவே கூடாது. அவங்கள முழுமையாக பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். அது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் சரி, இல்லை பிடித்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க, நீங்கள் வந்துட்டு எமோஷன் ஆகாதீங்க. நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மட்டும் கிடையாதுங்க, அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்கிறத அந்த பையன் பரவாயில்லப்பா காது கொடுத்து கேட்குறாப்புல. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பரவாயில்ல, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நிறையா பேருக்கு வரும். இரண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்க. எப்போவுமே சரி, நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம்னா அதை நீட்டாக கரெக்டாக போட்டோம்னா, அதாவது மேட்சிங்காக நம்ம போட்டோம்னா நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்கும். ஒரு சிலர்லாம் வித்தியாசமாகலாம் போடுவாங்க, பச்சை கலர் ஃபேண்ட் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பெண்கள் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க மேலே வந்துட்டு ஒரு க்ரஷ் அப்படின்றது வராதுங்க. அவங்கள பிடிக்காதான், அது உங்களோட வந்துட்டு பிடித்தலுக்காக நீங்கள் தாராளமாக அதை போட்டுக்கலாம். இல்லை மற்றவங்க என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், மற்றவங்க என்னை பார்த்து நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் விலை உயர்ந்த வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ஒரு கம்மியான விலைக்கு வாங்கினாலும் அதை மேட்சிங்காக போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் அப்படின்றது வருமா? அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அயன் மணி போடுறீங்கள, அந்த அயன் மணி போட்டாலே இவங்க வந்துட்டு நல்லவங்க, அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி, அயன் மணி போட்டாலே வந்துட்டு நல்ல டீசெண்டான பர்சன்ப்பா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்துட்டு அபிப்பிராயம் இருக்கா? ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்னன்னா, நல்லா வந்துட்டு படித்தவர், அவர் நல்ல வெல் செட்டில் இருக்க நல்லா படித்தவர், அவருக்கு வந்துட்டு கசங்கி போன துணியை கொடுத்துட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி கலைச்சி விட்டுக்கிட்டு அவரை வந்து உள்ளே வர வச்சுருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு உட்கார வச்சுட்டு, அப்போ அவரை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் மேலே இம்ப்ரெஸ்ஸே ஆகலைங்க. அவரை பார்த்தோன்னா ஐயா என்ன இப்படி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட பெருசாக யாருமே வந்துட்டு பேச போகலை. இன்னொரு வந்துட்டு பர்சனை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு நாலேஜ் அப்படின்றதே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீட்டாக ஷர்ட்டை வந்துட்டு அயன் பண்ணி நல்ல ஃபார்மல்ஸ்லாம் பக்காவாக போயிருக்காரு. இவரை பார்த்தவங்க எல்லாருமே இவர் மேலே வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு இவருக்கு ஓட் பண்ண வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத, அதை வச்சு தான் நம்மளே ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, சொல்லி காட்டுறதுங்க. தன்னைத்தானே பெருமையாக வந்துட்டு நினச்சிக்கிறது. எப்போவுமே இது வந்துட்டு அதிகமாக பெண்களுக்கு இது சுத்தமாகவே பிடிக்காதுங்க. அதிகமான மெஜாரிட்டி பெண்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காதான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் க்ரஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாக கூட இருக்கட்டும்ங்களேன், அவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம், நான் செஞ்சு தான், நான் பணம் கொடுத்து தான் இவன் பெரியாளானா, நான் உதவி பண்ணி தான் இவன் வந்துட்டு ஒரு நிலைமைக்கே வந்தான், எல்லாம் என்னால் தான் இவன் வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சதை, ஒரு உதவி பண்ணதை அதை நீங்கள் சொல்லி காட்டுறீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதான். இங்கே மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டுறது பிடிக்கவே பிடிக்காதான். இவன் பாரு செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி காமிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்களாம். நீங்கள் அந்த இடத்துல குறையா கூட சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூட சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் மேலே வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் வருமா? அதனால் தயவு செஞ்சு பெண்கள்ட்டையும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயம் யாருக்காவது உதவி பண்ணுறீங்க, அதனால் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு சொல்லி காமிக்காதீங்க. நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா போதும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா முடிஞ்சு போச்சு, அப்படியே வள 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 வளன்னு பேசி
நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் யாரா நீ அதுரா நீ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு ஷார்ட்டாக முடிச்சிருங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லை, அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருங்க. ஒரு பிரச்சனையை அதிகமாக நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஏ அவங்ககிட்ட வாய் கொடுத்தா முடியாதுப்பா அவன் வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி உங்களை ஒரே இடத்துல ஒரே விஷயத்துலேயே வந்துட்டு டம்மியாக்கி விட்ருவாங்களா. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஷார்ட்டாக சொல்யூஷனை தேடுங்க, அதுக்கு ஷார்ட்டாக பதில் சொல்லுங்கள், ரொம்ப கம்மியாக பேசுங்க ஆனால் கரெக்டாக பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ள நிறைய பேருக்கு உங்களை வந்து பிடிக்குங்க, குறிப்பாக உங்கள் ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் லைஃப்பில் இந்த நாலு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துக்குமே வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.